வணக்கம் மக்கள் குரல் செய்திகளுக்காக பாலாஜி அரக்கோணம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவ கழிவுகள் மீது மர்ம நபர்கள் தீ வைத்ததால் புகைமூட்டம் ஏற்பட்டு நோயாளிகள் பெரும் அவதிக்குள்ளாயினர் வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் பிரசவ வார்டிற்கு பின்புறமாக உள்ள வளாகத்தில் மருத்துவமனையின் கழிவுகள் மற்றும் குப்பைகளை கொட்டி வைத்துள்ளனர் இதில் நள்ளிரவு மர்ம நபர்கள் தீ வைத்தனர் தீ மலமலவென பற்றி அப்பகுதி முழுவதும் எரிந்ததால் புகை மண்டலமாக காட்சி அளித்தது இதனால் நோயாளிகள் பொதுமக்கள் மூச்சுவிட சிரமப்பட்டனர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் மருத்துவமனையினுள் ஏற்பட்ட தீயை அணைத்தனர் இதனால் அப்பகுதி முழுவதும் இரவில் புகை மூட்டமாக காட்சி அளித்தது இரு சக்கர வாகனத்தை திருடிய வட மாநில திருடனை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் வேலூர் மாவட்டம் காட்பாடி கிளித்தாண்ட பட்டறை பகுதியில் வசித்து வரும் கராத்தே மாஸ்டர் மனோகர் என்பவரின் வீட்டில் இருந்த இருசக்கர வாகனத்தை திருடி கொண்டு அதில் தப்பி செல்ல முயன்ற வட மாநில திருடனை பொதுமக்கள் மடக்கி பிடித்து காவல்துறையினிடம் ஒப்படைத்தனர் இதுகுறித்து குறித்து காட்பாடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் அவன் வட மாநிலத்தைச் சேர்ந்தவன் என்பது தெரியவந்தது நள்ளிரவிலும் பொதுமக்களிடையே தைரியத்துடன் திருடனை மடுக்கி பிடித்து அடித்து உதைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாட்டில் சிறுமிகள் பலாத்காரம் தலித் மக்களை தாக்குவது போன்ற குற்ற செயல்களை கண்டித்து உதகையில் காங்கிரஸ் கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏற்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஜம்மு காஷ்மீரில் ஆஷிபா என்ற சிறுமியை காவல்துறையினர் உட்பட பலர் சேர்ந்து பாலியல் செய்து கொலை செய்தனர் மேலும் தலித் மக்கள் மீது தாக்குதல் நடத்துவது போன்ற செயல்கள் நாட்டில் அதிகரித்து வருவதால் வேடிக்கை பார்த்து வரும் மத்திய அரசை கண்டித்து உதகை ஏடிசி சுதந்திர திடலில் உதகை சட்டமன்ற உறுப்பினர் கணேசன் தலைமையில் காங்கிரசார் எரியும் மெழுகுவர்த்தியை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த தேசத்திலே கிட்டத்தட்ட இதுவரை இந்த போன நான்கை நாட்களிலே ரெண்டு மூன்று கற்பழிப்புகள் சிலார்களை கற்பழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தட்டி கேட்ட தந்தையை அந்த பாஜக எம்பியினுடைய சகோதரர் அடித்து உதைத்து ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் தயவு செய்து இதை நீலகிரி மாவட்ட சார்பிலே வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த கண்டனமான கோவையைச் சேர்ந்த பள்ளி மாணவி யோகாவில் கிண்ண சாதனை படைத்துள்ளார் கோயம்புத்தூரில் தனியார் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வரும் மாணவி வைஷ்ணவி இவர் யோகா சனத்தில் கிண்ணர் சாதனை படைக்க முயற்சி மேற்கொண்டார் அதில் நடராஜ யோகா நிலையை நிகழ்த்தி காட்டினார் பின் செலபாஸ் என்னும் மார்பு பகுதியை தரையில் படும்படி உடலை வளைத்து உருண்டபடி சுமார் பதிமூன்று புள்ளி எட்டு வினாடிகளில் இருபது மீட்டர் தூரத்தை அடைந்து புதிய கின்னஸ் சாதனை படைத்தார் மேலும் தாடையை தரையில் ஊன்றி ஏழு நிமிடங்கள் யோகாசனம் செய்து முந்தைய சாதனையை உடைத்து புதிய சாதனை படைத்தார் மேலும் பின்னோக்கி வளைந்து தனது முதுகு மற்றும் தலைப்பகுதி மூலம் பலூன்களை வெடிக்கை செய்தார் மார்பு பகுதியை இறுக்கி பாதத்தை பயன்படுத்தி பதினெட்டு புள்ளி இருபத்தி எட்டு வினாடி நேரத்தில் முட்டைகளை குடுவையில் வைத்து மற்றொரு கிண்ண சாதனை படைத்தார் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்

செய்திகள் தொடர்கிறது சட்டமேதை அம்பேத்கரின் நூற்று இருபத்தி ஏழாவது பிறந்தநாளையொட்டி பல்வேறு கட்சியினர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கினர் சட்டமேதி அம்பேத்கரின் நூற்று இருபத்தி ஏழாவது பிறந்தநாளையொட்டி வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன் தலைமையில் எஸ் எஸ் ஆர் சத்யா அக்ரி நாகராஜன் உள்ளிட்ட திரளான அதிமுகவினர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் இதேபோல் காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் உள்ள அம்பேத்காரின் திருவுருவ சிலைக்கு திமுக காங்கிரஸ் மக்கள் நீதி மையம் மதிமுக தமிழ்நாடு அரசு எஸ்சி எஸ்டி அலுவலர் நல சங்கம் தேமுதிக விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் அம்பேத்காரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் நடத்திய சோதனையில் ரூபாய் ஒரு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் பறிமுதல் செய்யப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை அருகே வட்டார போக்குவரத்து அலுவலகம் உள்ளது நாள்தோறும் பல நூற்று கணக்கானோர் வாகன ஓட்டுநர் உரிமம் பழகுநர் உரிமம் தனியார் தொழிற்சாலை கல்லூரி பள்ளி பேருந்துகள் கனகரக வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் வாகன பதிவிற்காக வருவதுண்டு இந்நிலையில் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடைபெறுவதாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் காஞ்சிபுரம் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி சிவபாத சேகரன் தலைமையில் பதிமூன்று பேர் கொண்ட போலீசார் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் இந்த திடீர் சோதனையில் முடிவில் கணக்கில் வராத சுமார் ஒரு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது சென்னை ஐஐடி மாணவர்கள் தயாரித்த ரேஸ் கார் ஜெர்மனி நாட்டில் நடைபெற உள்ள சர்வதேச போட்டியில் பங்கேற்பதாக ஐஐடி இயக்குனர் பேராசிரியர் பாஸ்கர் ராமமூர்த்தி தெரிவித்தார் சென்னை ஐஐடி இயக்குனர் பேராசிரியர் பாஸ்கர் ராமமூர்த்தி நிருபரிடம் பேசுகையில் சென்னை ஐஐடியில் புதுமையான படைப்புகளுக்கு ஒரு மையம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது அந்த மையத்தில் ஐஐடியில் படிக்கும் மாணவ மாணவிகள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தி வருகிறார்கள் இதற்கும் படிப்புக்கும் எந்த தொடர்பும் இல்லை இந்த மையத்தை முழுக்க மாணவர்களே இயக்கி வருகிறார்கள் பேராசிரியர்கள் கண்காணிப்பாளராக மட்டுமே இருப்பார்கள் இப்போது அந்த மையத்தில் மாணவர்கள் ரேஸ் கார் மார்ஸ் ரோவர் தானியங்கி வாகனம் ஆகிய மூன்று முக்கியம் வாய்ந்தவற்றை படைத்துள்ளனர் அவை மூன்றுமே சர்வதேச அளவில் நடைபெறும் போட்டிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன என கூறினார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது நன்றி வணக்கம்